வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் கறி, அதுவும் உருளைக்கிழங்கு சேர்த்து. எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோக்கு கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த சைஸ் கத்திரிக்காய் 6 எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, இது மாதிரி தோல் செய்வேண்டு ரெடி பண்ணிட்டுருலாம். எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருவோம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டுலாம். வெங்காயம் 1 கொடுசா நறுக்கிந்து சேர்த்துட்டுருவோம். வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி 1 கொடுசா நறுக்கிந்து சேர்த்துட்டுலாம். அதையும் வதக்கின்றலாம். 1 நிமிஷத்துல வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிப்போம். அதே மாதிரி கத்திரிக்காயையும் சேர்த்துட்டுலாம். கத்திரிக்காவும் இந்த சைஸ்ல கட் பண்ணிருந்தா இருக்கட்டும். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியா பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது வேகறதுக்கு 200 ml தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 1/4 வாசிக்கு மேல தண்ணி அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது அப்படியே லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. நல்லா வெந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கும் வெந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். சாதாரணமா கத்திரிக்காய் கறி பண்றதோட இது மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது டேஸ்டும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் இஷ்டப்படுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூ சிம்ஷக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.